நம்ம வாழ்க்கையில மத்தவங்களை பத்தி அறியாத ரகசியங்கள் நிறையவே இருக்கும். அந்த ரகசியங்கள்லாம் இப்ப உங்களுக்கு தெரிஞ்சா எப்படி இருக்கும்? மனிதர்கள்னா இப்படித்தான் இருப்பாங்க அப்படின்னு சொல்லி உளவியல் ரீதியான ஒரு சில ரகசியங்கள் சொல்லியிருக்காங்க. அந்த ரகசியம் பத்தி தான் இன்னைக்கு நான் அவங்கள்ட்ட சொல்ல போறேன். ஒரு மனுஷனுக்கு 16-28 வர உள்ள அந்த காலகட்டம் இருக்கு இல்லையா, அப்ப பிறக்கிற நட்பு மட்டும்தான் ரொம்ப நீண்ட காலம் நிலைச்சிருக்கும். அதுவும் இல்லாம அது ரொம்ப வலுவா இருக்கும்னு சொல்றாங்க. பெண்கள் எப்பவுமே ஹஸ்கி வாய்ஸ்ல பேசுற ஆண்களை தான் ரொம்பவே விரும்புவாங்களாம். ஏன் அப்படின்னா அவங்களோட எண்ண ஓட்டத்துல அப்படிப்பட்ட ஆண்கள் தான் ரொம்ப நம்பிக்கை மிகுந்த ஆண்களா இருப்பாங்க. அதுவும் இல்லாம அவங்கள்ட்ட எந்த வித ஆக்ரோஷ செயல்பாடும் இருக்காதுன்னு சொல்லி அவங்களோட நம்பிக்கை. எல்லாருமே தங்களோட வாழ்க்கையில நிறைய பிரச்சனை வந்தா ஒருத்தர் தேடி போவாங்க. அவங்கதான் அவங்க வாழ்க்கையில உள்ள ஆலோசகரா இருப்பாங்க. அப்படி ஒரு சிறந்த ஆலோசகர்களா இருக்கிறவங்களுக்கு தான் வாழ்க்கையில உண்மையாவே நிறைய சிக்கல் நிறைந்த பிரச்சனைகள் இருக்குமா. உங்க வாழ்க்கையில உண்மையான புத்திசாலிய பார்க்கணும்னு ஆசைப்படுறீங்களா? அவங்களோட கையெழுத்து ரொம்பவே மெதுவா இருக்கும். எந்த ஒரு விஷயத்திலையும் டக்கு டக்குன்னு முடிவு எடுக்கிறவங்களா இருப்பாங்க. ஒரு நபரோட தன்மையை பத்தி நீங்க தெரிஞ்சுக்கணுமா? ஒண்ணும் இல்ல, அவரை நேரம் ஹோட்டலுக்கு கூட்டு போங்க. அந்த உணவக ஊழியர்கள்ட்ட அவர் எப்படி நடந்துக்கிறாரு, அவர் நடந்துக்கிற விதம் பத்தி தெரிஞ்சுக்கிட்டாலே அவரோட தன்மையை பத்தி நம்ம தெரிஞ்சுக்கலாமா? ஒரு சில பேர் எப்பவுமே குற்ற உணர்ச்சி உள்ளவங்களாவே இருப்பாங்களாம். ஆனா உண்மையிலேயே அவங்க தான் மத்தவங்களோட எண்ணங்கள் உணர்வுகளை டக்குன்னு புரிஞ்சுக்கிறதுல சிறந்தவங்களாம். பெரும்பாலும் இந்த ஆண்கள் தான் பெண்களை விட நகைச்சுவைகளை ரொம்பவே விரும்புறாங்க. ஆனா அவங்க செய்யற நகைச்சுவையை மத்தவங்க கவனிக்கிறாங்களா இல்லையான்னு சொல்லி அவங்க எப்போதுமே பெண்கள் மாதிரி கண்டுக்க மாட்டாங்களாம். கூச்சஸ் பாவம் உள்ளவங்க எப்பவுமே தன்னை பத்தி மத்தவங்கள்ட்ட பேசவே மாட்டாங்களாம். அப்படி பேசினாலும் கொஞ்சம் தான் பேசுவாங்களாம். எதை செஞ்சா மத்தவங்க நம்மளை புரிஞ்சுக்குவாங்கன்னு கரெக்டா கண்டுபிடிச்சு அதை செய்வாங்களாம் எல்லாத்துக்கும் முன்னாடியும். எந்த ஒரு விஷயம் செஞ்சாலும் ஆண்களை விட பெண்களுக்கு தான் வலியை தாங்குற சக்தி ரொம்பவே இருக்கு. அது மட்டும் இல்ல, சகிப்புத்தன்மை பெண்களுக்கு தான் அதிகமா இருக்கு. அதிகமா சவுண்டு வச்சு பாட்டு கேட்க கூடாதுன்னு சொல்லுவாங்க. ஆனா இந்த மாதிரி அதிகமா சவுண்டு வச்சு பாட்டோ இல்ல மியூசிக்கோ கேட்டா மட்டுமே நம்ம ரொம்ப மகிழ்ச்சியா இருப்போமா, அதே மாதிரி நிதானமாகவும் ரொம்ப அமைதியாகவும் இருக்குமா நம்மளோட மனசு. சில பேத்துக்கு நைட்டு தூக்கமே வராது, திடீர் திடீர்னு எந்திரிச்சு எந்திரிச்சு உட்காருவாங்க. அப்போ அவங்க நல்லா தூங்கணும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா உங்க மனசை நிலப்படுத்துறதுக்கு டக்குன்னு ஒரு பேப்பர் பேனாவை கையில் எடுங்க. அப்போ நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அதை பத்தி எழுதுங்க. கண்டிப்பா உங்களுக்கு நிம்மதியான தூக்கம் வரும். இந்த மாதிரி குட் மார்னிங் குட் நைட் அந்த மாதிரி ஒரு சில தகவல்களை அனுப்பும் போதும் சரி, அதை நம்ம படிக்கும் போதும் நம்மளோட மூளை ரொம்ப ரெஃப்ரெஷ் ஆகுமா. சில பேர் அலட்சியப்படுத்தணுன்ட்டு எவன்டா இனியும் இப்போ பார்த்தாலும் குட் மார்னிங் குட் நைட் அனுப்புகிறான் பொழப்பே இல்லையா அப்படின்னு சொல்லி நினச்சிருப்போம். ஆனால் அந்த மாதிரி செய்கிற ஒரு சில சின்ன சின்ன விஷயங்கள் நம்மளோட மூளையை ரெஃப்ரெஷ் ஆக்கும். ஒரு பெண் மனசுக்குள்ள ரகசியம் ஓரளவு தான் வைக்க முடியும், அதுவும் குறிப்பிட்ட மணி நேரம் தான் வைக்க முடியுமா. அதுக்கு மேலே அந்த மனசை தாங்காதுன்றாங்க. எவ்வளோ மணி நேரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 47 மணி நேரம் 15 நிமிடங்கள். இந்த குறிப்பிட்ட காலகட்டத்துக்குள்ளதான் ரகசியத்தை பொத்தி வச்சுக்க முடியும், அதுக்கப்புறம் அது வெடிச்சிடும். எப்பவுமே ஒரு சில பேர் கூட உள்ளவங்களை ரொம்பவே சந்தோஷமா வச்சிருக்கோம்னு நினைப்பாங்க, அவங்கள ரொம்பவே சிரிக்க வச்சுட்டே இருப்பாங்க. ஆனா அந்த சிரிக்க வைக்கிறவங்களே ரொம்ப தனிமையை தான் விரும்புவாங்களாம். நீங்க நேசிக்கிறவங்களோட கையை பிடிச்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு எந்த பிரச்சனை இருந்தாலும் உங்களுக்கு ரொம்ப எளிமையா தெரியும். உங்க மன வலிமை அப்படியே குறைஞ்சிருமா. ஒரு சில நேரத்துல நீங்க எந்த விஷயத்துல ரொம்ப பயப்படுறீங்களோ அந்த விஷயத்த செஞ்சு பாருங்களேன், நீங்க அளவுக்கு அதிகமா ரொம்பவே சந்தோஷப்படுவீங்க. நீங்க ரொம்ப மகிழ்ச்சியா இருந்தீங்கன்னா அப்போ உங்களுக்கு தூக்கமே வராது, அந்த தூக்கத்தோட அளவு ரொம்ப குறைவா இருக்கும். புத்திசாலியா இருக்க ஒருத்தன் சராசரி ஒரு மனுஷன் எந்த அளவுக்கு நண்பர் கூட்டத்தை வச்சிருப்பானோ அதை விட கம்மியான குறைந்த அளவு தான் வச்சிருப்பாங்களாம் நண்பர்களை. உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு சிறந்த நண்பரை நீங்க திருமணம் செஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா இந்த விவாகரத்து அப்படின்ற விஷயத்துக்கு 70% வாய்ப்பே கிடையாது. உங்களோட அன்பும் பாசமும் நீண்ட காலம் நீடிச்சிருக்க வாய்ப்பு ரொம்பவே அதிகமா இருக்கா. ஒரு சில பெண்கள் தன்னை சுத்தி ஆண் நண்பர்கள் தான் நிறையவே வச்சிருப்பாங்க. இனிமேல் ஆண் நண்பர்களை கொண்ட பெண்களை திட்டவே திட்டாதீங்க, ஏன்னா அவங்க தான் ரொம்ப நல்ல மனநிலையில எப்போதுமே சந்தோஷமா இருப்பாங்களாம். ரெண்டு மொழி ஒரு நபர் பேசுறாரு அப்படின்னா ஒரு மொழியில இருந்து அவர் இன்னொரு மொழிக்கு மாறி பேசும்போது அவர் மொழியை மட்டும் மாத்துறது கிடையாது, அவரோட ஆட்டிடியூடு அதாவது ஆளுமையே சுத்தமா மாத்திடுறாரா. நீண்ட நேரம் தனிமையில உட்கார்ந்துருக்கிறத தவிருங்க. ஏன் அப்படின்னா 15 சிகரெட்டுகள் ஒரு நாளைக்கு நீங்க குடிச்சா உங்களோட ஆரோக்கியத்திற்கு எந்த அளவுக்கு பாதிப்பு வருமோ அந்த அளவுக்கு ரொம்ப உடல் கேடு விளைவிக்கும். உங்க வாழ்க்கையில உங்களுக்கு மாரடைப்பே வரக்கூடாது. மனச்சோர்வு இல்லாம சந்தோஷமா வாழணும்னு நினைச்சீங்கன்னா நீங்க கண்டிப்பா நிறைய பயணம் மேற்கொள்ளுங்க. ஏன் அப்படி சொல்றாங்கன்னா உங்களோட மூளையின் ஆரோக்கியத்தை அது ரொம்பவே மேம்படுத்துதான். ரொம்ப ஆர்வமுள்ள விஷயங்களை பத்தி பேசிட்டு இருக்கவங்க தான் எல்லாருக்கும் முன்னாடி ரொம்ப கவர்ச்சியா தெரிவாங்க அந்த குறிப்பிட்ட நேரத்துல.
ரெண்டு பேரும் நின்று பேசிகிட்டு இருக்கும்போது அதில் ஒருத்தர் தன்னோட காலை கொஞ்சம் ஒரு சைடு திருப்பி வச்சாலோ இல்லை வெளிப்புற திசையாக தன்னோட பாதத்தை நகர்த்தி வச்சாலோ காலுக்கு அசைவு கொடுத்துட்டே இருந்தாலோ அவருக்கு அந்த இடத்துல கருத்து வேறுபாடு இருக்குது. இந்த மாதிரி செய்கையோட அர்த்தம் அவருக்கு அந்த இடத்துல இருக்க பிடிக்கலை, வெளியேற ஆசைப்படுறாரு அப்படின்றதுக்கான ஈடுபாடு தான். ஏன நண்பர்களே, மற்றவங்களை பற்றின ரகசியங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்களா? உங்களுக்கு எந்த ரகசியம் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அந்த கருத்துக்களை என்னோட கமெண்ட் பாக்ஸில் டைப் பண்ணுங்க. மேலும் இது மாதிரி நான் வேறு ஏதாவது பேசணும்னு நினைச்சாலும் அதையும் மறக்காமல் டைப் பண்ணிடுங்க. நன்றி. என்னோட வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.